மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் 90வது பிறந்த தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் 90வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு 2 நாள் சுற்றுப்பயணம் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அங்கு உதாம்பூர் வடக்கு ராணுவ தளத்தில் அப்துல் கலாமின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். ராணுவ அதிகாரிகள் மற்றும் வீரர்களும் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார்கள். அப்துல் கலாமின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், இந்தியாவின் வலிமைக்கும் வளத்திற்கும் தமது வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டவர் அப்துல் கலாம் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவர் ஊக்கசக்தியாக திகழ்பவர் என்றும் பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில், ஏ பி ஜே அப்துல் கலாம் ஒரு சிறந்த அறிவியலாளர், அறிஞர், தேசியவாதி என்றும் தேச முன்னேற்றத்திற்கு அவரது பங்களிப்பு அளப்பரியது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எல்லோராலும் அன்புடன் ஏவுகணை நாயகன் என அழைக்கப்பட்ட அவர் இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் தொடர்ந்து கற்பித்தல் பணியை தொடர்ந்தவர் என்றும் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 90வது பிறந்த நாளை முன்னிட்டு ராஜ்பவனில் வைக்கப்பட்டுள்ள அவரது சிலைக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மலரஞ்சலி செலுத்தினார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்துல் கலாமின் பிறந்த நாளையொட்டி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து தனது படிப்பாலும் விடாமுயற்சியாலும் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என பெயர் பெற்ற பின்னாளில் இந்திய குடியரசின் முதல் குடிமகனாக உயர்ந்தவர் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அப்துல் கலாம் பிறந்த நாளில் இந்தியாவின் எதிரி என அவர் கருதிய வறுமையை ஒழிக்க உறுதியேற்போம் என மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஏ பி ஜே அப்துல் கலாமின் 90வது பிறந்த நாளையொட்டி ராமேஸ்வரம் பேக்கரும்பில் அமைந்துள்ள அவரது தேசிய நினைவகத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பு காமாட்சி கணேசன் மற்றும் கலாமின் குடும்பத்தினர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக அப்துல் கலாம் குடும்பத்தினர் சார்பில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது.